உமன்ஸ் தங்களுடைய பீரியட்ஸ் டைமில் யூஸ் பண்ணக்கூடிய சானிட்டரி நாப்கின்ஸை ரொம்ப அசிங்கமாக தாங்க இந்திய சமுதாயத்தில் பார்த்துட்டு வரோம். அதுலேயும் உமன்ஸுக்கு வரக்கூடிய மென்சஸ் சைக்கிளை வந்துட்டு பெண்களுக்கு கிடைச்ச ஒரு சாபக்கேடாக தான் வந்து வேர்ல்டு சொசைட்டிலையும் கருதிட்டு வராங்க. குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறையா ஜாதிகளில் ப்ளீடிங் டைமில் அந்த மூணு நாள் தீட்டு தூரம் அப்படின்னு ஒரு டைட்டில் போட்டு தள்ளி வச்சிடறாங்க. ஸோ இதை பிரேக் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு நிறையா அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. விஷயம் ஒன்று பெருசாக நடக்குது அப்படின்னா அதுக்கு ஒருத்தர் விதை போட்டிருப்பாரு. அந்த விதை போட்டது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழர் தான் அவரும். அது யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்காரர் தானே அருணாச்சலம் முருகானந்தம். இவர் யாரு, இவருக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கறத பத்தி தான் வாங்க போய் பார்க்கலாம். இவங்க அப்பா சின்ன வயசுலேயே ரோடு ஆக்சிடென்ட்டில் இறந்துடுறாரு. இவங்க அம்மா கூலி வேலைக்கு போகிறாங்க, இவரும் ஸ்கூல் ட்ராப் அவுட். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சின்ன ஒர்க் ஷாப்பில் ஒரு ஹெல்ப்பராக இருக்காரு. தென் வளர்ந்து ஒரு வெல்டராக மாறுறாரு. அது ஒரு சர்டன் ஏஜில் பார்த்துட்டிங்கன்னா மேரேஜ் பண்ணிக்கிறாரு. அவங்களோட ஒய்ஃபுக்கு இந்த மாதிரி ஒரு நார்மல் பீரியட் சைக்கிள் வந்திருக்கும் போது ட்ரை லீவ்ஸ், நியூஸ் பேப்பர், சாம்பல், வேஸ்ட் கிளாஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவருக்கு என்ன தாட் வருது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சானிடரி டவல்ஸ் இருக்கும்போது எதுக்கு இவங்க இதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவருக்கு ஒரு கேள்வி வருது. அந்த கேள்வி தாங்க இவரை ஐஏஎம்ல பேச வச்சிருக்கு. பில்கேட்ஸ் கூட சரிசமமாக உட்காந்து இவரோட தாட்ஸை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லைங்க, பத்மஸ்ரீ அவார்டும் இவர் கெயின் பண்ணியிருக்காரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் சானிடரி நாப்கின்ஸோட ப்ரைஸஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது. அந்த எக்ஸ்பென்சிவ்ஸ் எல்லாத்தையுமே குறைச்சி அந்த ப்ராடக்டை எல்லா மக்களும் யூஸ் பண்ணக்கூடிய வகையில் ரீமாடல் பண்ணதுனால தான் இப்போ இவர் அந்த இடத்துல போய் பேசியிருக்காரு. கிட்டத்தட்ட இந்தியாவில் மட்டும் 867 பிரான்ச்சஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஆல்மோஸ்ட் 7.5 crores இருக்கக்கூடிய ஒரு மிஷினை வெறும் 45,000 ரீ இன்ஜினியரிங் பண்ணியிருக்காரு. இவரோட பயோகிராஃபியை பேஸாக வச்சு எடுத்த படம் தான் பேட்மேன். இந்த படத்தில் அக்ஷய் குமார், ராதிகா ஆப்தே, சோனா கபூர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிலிம் பேஸ்டான ட்ரூ ஸ்டோரி அப்படிங்கிறனால இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஓவராலாகவே அதிகமாக இருக்குது. இந்தியாவில் ரீசெண்ட் டைம்ஸில் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்துட்டிங்கன்னா இந்த பேட் சேலஞ்ச். ஸோ இந்த பேட் சேலஞ்ச் எப்படி யார் ஸ்டார்ட் பண்ணா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதுவும் நம்ம அருணாச்சலம் முருகானந்தம் தாங்க. ஸோ அவர் ஸ்டார்ட் பண்ண இந்த சேலஞ்ச் பார்த்துட்டிங்கன்னா அக்ஷய்குமாரோட ஒய்ஃபில் ஸ்டார்ட் பண்ணி அமீர் கான், தீபிகா படுகோன், சோனம் கபூர், ராதிகா ஆப்தே, ஷாலினி பாண்டே வரைக்கும் இந்த போஸ்ட்டை போல்டாக போட்டிருக்காங்க சோஷியல் மீடியாஸில். தமிழ்நாட்டிலேருந்து ஒரு மனுஷன் எம்என்சி கம்பெனிஸ்க்கே வந்து காம்படிட்டராக இருக்காருன்னா அவரோட வாழ்க்கை வரலாறு எந்த அளவுக்கு இருந்திருக்கும். ஸோ இவரோட பயோபிக்கை தான் படமாக எடுத்திருக்காங்க. இந்த படம் February 9 ரிலீஸ் ஆக போகுது. வேர்ல்டு வைடு தமிழனோட பெருமையை நாங்களும் பார்க்க போகிறோம், நீங்களும் போய் தியேட்டரில் பாருங்கள். இங்கே சேஃப்டிக்கு யூஸ் பண்ணுற காண்டம் தப்புன்னு சொல்கிறனால தான் வேர்ல்டு பாப்புலேஷன்லையும் எய்ட்ஸ்லையும் டாப்பில் இருக்கும். சானிடரி நாப்கின் யூஸ் பண்ணுறது நார்மல் தான், நேச்சர் தான். அதே மாதிரி பெண்களுக்கு மாதவிடாய் வரதும் நேச்சர் தான். இதில் வெக்கப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இதில் எந்த விதமான ஒளிமறைவும் கிடையாது. இந்த வீடியோவை நெட் டிவி ஃபார் யூ சேனலில் பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு போல்டாக எங்கள் டீம் சார்பாக நாங்களும் பேட் சேலஞ்ச் பண்ணுறோம். இந்த பேட் சேலஞ்சில் நாங்கள் யார் யாரை அட்டாக் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சட்னி, மயில் சேட்டை, எருமசாணி, ஜம் கட்ஸ், மெட்ராஸ் சென்ட்ரல் இந்த சேனல்ஸை வந்து நாங்கள் டேக் பண்ணியிருக்கோம். இவங்களோட ரிப்ளைக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.